வணக்கம் குழந்தைகளா, நம்ம இன்னைக்கு தென்னங்கீற்று, தென்னை மரத்தில் இருக்கும் இல்லையா தென்னங்கீற்று, அதை வைத்து ஒரு கைவினை பொருள் தான் செய்ய போகிறோம். இந்த கைவினை பொருள் செய்கிறது எப்படி அப்படின்றத நமது பள்ளியில் படிக்கும் தன்ஷிகா, 4ஆம் வகுப்பு படிக்கும் தன்ஷிகா மற்றும் 2ஆம் வகுப்பு படிக்கும் துகின் அவங்களோட பெற்றோர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. இதை பார்த்து நீங்களும் இதே மாதிரி செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தென்னங்கீற்று, ஸ்டேப்ளர், சிசர், இது மூணு இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம செய்யலாம்.